மார்னிங் குட்டீஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? மேமோட குட்டி ஸ்டோரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? வாங்க போகலாம். மேம் எப்போதும் போல் இன்றைக்கி உங்களுக்கு ரெண்டு குட்டி ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். போகலாமா? குட். ஒரு ஊரில் ஒரு காடு இருந்துச்சு. காட்டில் பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் பெரிய பொந்து இருந்துச்சு. பொந்துன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? மரத்தை குடஞ்சி உள்ளார போயிட்டே இருக்கும், அதான் பொந்து. அதில் ஒரு கழுகு இருந்துச்சு. அந்த கழுகுவோட ஒரு நாள் லைஃப்பை தான் உங்களுக்கு நான் இப்போ ஸ்டோரியாக சொல்ல போகிறேன். ஓகேவா? அந்த கழுகு என்ன பண்ணுச்சு, மலை உச்சிக்கு போனது. அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணுச்சு. தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு டவுட் வந்துச்சு. நம்ம பாட்டுக்கு இங்கே உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கேமே, நம்ம இங்கே தியானம் பண்ணுற விஷயம் கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறமே சந்தேகம், நமக்கு அப்பப்போ சந்தேகம் வரும்ல. அதை உடனே என்ன பண்ணலாம், அதுவே இல்லை இல்லை கடவுள் வந்து எல்லாமே தெரிஞ்சவர், அப்போ நான் இங்கே உட்காந்து தியானம் பண்ணுற விஷயம் கூட கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு தானே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிடுச்சு. அதுக்கப்புறம் திரியணும் சந்தேகம், நமக்கு இன்றைக்கி சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா? இல்லை சாப்பாடு முக்கியம் இல்லை, எது இருக்குல்ல சாப்பாடு முக்கியம், கரெக்டாக. அப்புறம் சந்தேகம் வந்து என்ன பண்ணுச்சு, ஸ்கையை பார்த்து கடவுளே எனக்கு இன்றைக்கி சாப்பாடு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே ஸ்கையிலேருந்து ஒரு வாய்ஸ் வந்தது, கண்டிப்பாக உனக்கு இன்றைக்கி சாப்பாடு உண்டு அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்துச்சு. பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு கழுகு. திரும்ப உட்காந்து தியானத்தை பண்ண ஆரம்பித்தது. ஈவினிங் ஆச்சு, நைட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பசிக்க ஆரம்பித்தது. சாப்பாட்டே காணும், மேலேருந்து ஒரு வாய்ஸ் என்ன கிடச்சிது, சாப்பாடு உண்டுன்னு சொன்னிச்சா இல்லையா, சாப்பாட்டை காணுமே. நைட் ஆகிடுச்சிது, கழுகுக்கு பயங்கர பசி. ஒரு பக்கத்தில் அந்த வாய்ஸ் நம்மளை ஏமாத்திருச்சு சாப்பாட்டை காணுமே அப்படின்னு சொல்லி, ஒரு பக்கத்தில் நீ சாப்பிட்டியான்னு கூட யாருமே கேட்கலையேன்னு ஒரே அழுகாச்சியா. நம்மளெல்லாம் கேட்காட்டி அழுக வரும்ல, வருமோ வராதா? அதே மாதிரிக்கு அப்படி அழுகாச்சி ஆயிடுச்சு நம்ம கழுகையார். ஐயோ சாப்பாடை கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பும்போது ஒரு வாய்ஸ் கிடச்சி, கழுகையாரே சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொன்னேன், கழுகு கழுகு அழுகையாக வந்துச்சுன்னு சொன்னா, கழுகு அழுதேடுச்சுப்பா. ஆ அழுதுட்டு என்ன சொல்லுது, நான் ஏன் இந்த சாப்பாட்டை முன்னாடி இந்த வார்த்தையை கேட்கல சாப்பிட்டியான்னு சொல்லி அப்படின்னா, ஆமாம் நீ இப்போ தான் மெடிடேஷன் முடிச்ச, இப்போ தான் நான் கேட்க முடியும், சாப்பிட்டியா அப்புறம் திரும்ப இந்த வாய்ஸ் கேட்குது. இன்னும் இல்லை எனக்கு சாப்பாடு இன்னும் கிடைக்கல அப்படின்னா, உன் சாப்பாட்டை நீ தான்ப்பா தேடணும், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருப்பா அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்லுது. கழுகையார் லைட்டாக திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு எலி ஒன்று செத்து கிடக்குது. கழுகுக்கான சாப்பாடு என்ன, அந்த செத்து போன எலி, கரெக்டாக. உடனே கழுகுக்கு அப்படியே அழுகு ஆத்திரம் ஒரு பக்கம் சந்தோஷம் எல்லாம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு போய் அந்த எலியை சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு முடிச்சு நல்லான்னு ஏப்பம் விட்டுட்டு வந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு கேட்டுச்சுது, ஏன் எனக்கு டைமோட தரல அந்த சாப்பாட்டை, முன்னாடி தந்துருக்கலாம்ல அப்படின்னு அதே வாய்ஸ்ட்டேன். எங்கே பார்த்து, ஸ்கையை பார்த்து. திரும்ப அங்கேருந்து வாய்ஸ் வருது, உனக்கான சாப்பாடு உனக்கான சாப்பாட்டு நேரத்துக்கு தரப்பட்டுருச்சு, நீ தான் அதை தேடலை, ஒரு சிறு முயற்சி கூட நீ செய்யாமல் உனக்கான உணவை நீ எடுத்துக்கிறது நியாயமே கிடையாது. சிறு முயற்சின்னா என்ன, உட்காந்து மெடிடேஷன் பண்ணுற நீ கண்ணை திறந்து பின்னாடி திரும்பி பார்க்கணும், அந்த பின்னாடி திரும்பி பார்க்குற ஒரு முயற்சி கூட செய்யலைனா உனக்கான சாப்பாடு எப்படி கிடைக்கும், சாப்பாடு கண்ணு முன்னாடி வருமா வராது அப்படின்னு சொல்லி மேலேருந்து ஒரு வாய்ஸ் வந்துச்சு. உங்களுக்கு நிறைய பழமொழி தெரியும், முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார், முயற்சி திருவினையாக்கும், இப்படி நிறைய பழமொழி இருக்குது இல்லையா. அப்போ அந்த வாய் சொன்னது, எப்போதுமே நம்ம உழைக்காமல் உண்டு கழிக்கக்கூடாது, அது பயங்கர சோம்பேறித்தனம் முட்டாள்தனம் எல்லாமே வந்துடும் அதில். அதனால் கழுகுக்கு மேலேந்து சொன்ன வாய்ஸ் என்னென்னா, நீ என்னவா இருந்தாலும் என்ன பண்ணணும், உழைச்சிட்டு தான் சாப்பிடணும், உனக்கான உழைப்பை நீ போட்டுக்கிட்டே இரு, உனக்கான சாப்பாடோ ஊதியமோ தன்னால் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அந்த வாய்ஸ் சொன்னது. கழுகு உடனே ஒரு ப்ராமிஸ் பண்ணிச்சது, நான் தியானம் பண்ணுறத என்னோடய முழு உழைப்பாக நினச்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அது அன்னையிலேருந்து கழுகு தியானம் பண்ண ஆரம்பித்தது. குட்டீஸ், இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம், உனக்கு கொடுக்கப்பட்ட என்ன ஒர்க்கு அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுக்கான அவார்டு வருது ரிவார்டு வருது வராமல் போகுது, தட் இஸ் நாட் ஏ பிஸ்னஸ், தட் இஸ் நாட் ஏ மேட்டர். நம்ம ஒர்க்கை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுக்கான காலகட்டத்தில் கிடைக்கும். எப்போதும் இன்னொரு விஷயம், இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க வீட்டுக்கு வறுமை, அந்த நீங்கள் சொல்லுவீங்க பசி பஞ்சம் பட்டினி இந்த மாதிரிக்கு விஷயங்கள் வந்து அடையவே அடையாது, அவங்க எப்போவுமே செல்வ செழிப்போடவே வாழ்ந்துட்டுருப்பாங்க அப்படிங்கிறது தான் உலக நியதி. குட்டீஸ், ஃபஸ்ட்டு ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுதா? குட். செகண்ட் ஸ்டோரிக்கு போகலாமா? வாங்க. உங்களை மாதிரிக்கு ஒரு அழகான பாப்பா, யார் மாதிரிக்க, உங்களை மாதிரிக்க ஒரு அழகான பாப்பா உட்காந்துருந்தா. அவள் கையில் ரெண்டு ஆப்பிள் இருந்துச்சுது. ஆப்பிளை சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா உள்ளேருந்து வந்தாங்க. வீட்டுக்குள்ளேருந்து வந்து, ஏய் பாப்பா நம்ம அம்மாலாம் எப்படி கொடுவாங்க நம்மளே, அம்மோ எனக்கு ஒரு ஆப்பிள் கொடுறா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதே மாதிரிக்கு அந்த அம்மா கேட்டாங்க, ஏய் நீ ரெண்டு ஆப்பிள் வச்சிருக்கீங்களடா அம்மோ எனக்கு ஒன்று கொடுறா அம்மோ அப்படின்னு கேட்டாங்க.
உடனே டக்குன்னு இந்த பாப்பா என்ன பண்ணால் ஒரு ஆப்பிள் எடுத்து கடிச்சா. அம்மா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, ஆப்பிள் கொடுப்பாளா மாட்டாளா, கொடுப்பாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லி. உடனே என்ன பண்ணான், ஃபஸ்ட் ஆப்பிளை கடிச்சாலாம் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கிட்டான், அடுத்த ஆப்பிளை ரைட் ஹேண்ட்லேருந்து எடுத்தான், திரும்ப கடிச்சா. அம்மாவோட மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு, ஏன் ரெண்டு ஆப்பிளையும் கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. உடனே என்ன பண்ண அந்த பாப்பா, ரெண்டாவது கடிச்சால அந்த ஆப்பிள் அம்மாட்ட கொடுத்து, அம்மா இதம்மா டேஸ்ட்டாக இருக்குது இதை சாப்பிடுமா அப்படின்னு சொன்னேன். அம்மாவுக்கு அழுகையே வந்துருச்சு. அம்மா ஃபஸ்ட்டு என்ன நினச்சாங்க, கொடுக்க மாட்டாளோ, ரெண்டு ஆப்பிளையும் கடிச்சிட்டாளோ, முகம் சின்னதாக பொண்ணுச்சுதா. பொண்ணு என்ன பண்ணா, ஸ்மார்ட்டா, இந்த ஆப்பிள் புளிக்குது அது அம்மாவுக்கு தர வேண்டாம்னு ரெண்டாவது ஆப்பிளை கடிச்சு பார்த்துட்டு, அம்மா இதுதான் இனிக்குதுன்னு சொன்னேன். எப்போதுமே நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா, நம்மக்கிட்ட உள்ள பெரிய மைனஸு, ஒருத்தங்களை பார்த்த மாத்திரத்தில் இவங்க இப்படி தான் அவங்க அப்படித்தான் நம்மளே ஜட்ஜ் பண்ணிடுறோம். பழகிறதுக்கு முன்னாடியே உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது. அன்னைக்கு நடக்கிற ஆக்டிவிட்டீஸையோ ஆட்டிடியூடோ பார்த்து அவங்கள பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடக்கூடாது. புரியுதா? இட் இஸ் இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த அட்மாஸ்ஃபியர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லாஸ்ட் ஸ்டோரியிலே கேட்டேன், நீங்கள் பதிலே சொல்லலை. இந்த ஸ்டோரியில் பதில் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த அட்மாஸ்ஃபியர் பிடிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஸ்டோரி நான் போகட்டா, இல்லை நீங்கள் வேறு எந்த மாதிரி ஸ்டோரிஸ் விரும்புகிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், விக்ரமாதித்யா ஸ்டோரி, பீர்பால், தென்னாலிராமன், இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். மேம் ரெடி பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? டேக் கேர், தேங்க்யூ.